ஸோ இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் தம் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு கடைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டைலில் வந்து ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இந்த கிரெயின்ஸை பாருங்கன்னா வேற லெவலில் இருக்குது, செம்மையான ஒரு கிரெயின்ஸு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ளஷ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்றேன், சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு பைட் எடுத்து உங்கள் கூட ஒரு சியர்ஸ் சொல்லி. சூப்பராக இருக்குண்ணா, வேற லெவல் டேஸ்ட்டு. நல்லா இந்த ரைஸுக்கு வந்து இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முட்டையை வச்சு பார்த்தீங்களா, முட்டையை வச்சு சாப்பிட்றதுக்குள்ள முட்டை காணாமல் போச்சு. வேற முட்டை தான் ஆர்டர் பண்ணும் போல, வேற முட்டை கொண்டு வாங்கப்பா. ஸோ அப்படியே முட்டையை லைட்டாக உடச்சி எடுத்து அப்படியே உங்க கூட வச்சு சொல்லி சமங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் அதிர்ஷ்டங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தம் பிரியாணி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய மட்டன் பிரியாணி குஸ்கா மட்டன் தான் கிடச்சது. பீஸ் வந்து தீர்ந்து போச்சு, அதனால 65 பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரெண்டு ரைஸுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே வந்து மட்டன் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். மசாலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணி வந்து குவான்டிட்டி வந்து சிக்கன் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் செய்வாங்க. ப்ளஸ் அந்த மட்டனோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது. எல்லாம் இந்த சிக்கன் 65 பாருங்க. என்கிட்ட வந்து சிக்கன் 65 பிரியாணின்னு சொல்லி ஒன்று வித்துட்டுருக்காங்க. அது வாங்கினீங்கன்னா இன்னும் நிறைய பீஸ் வச்சு தராங்க, எனக்கு தெரிஞ்சு 4-5 பீஸ் வச்சு தராங்க. ஸோ அதை வச்சு ஒரு பைட். சியர்ஸ். செம்மையாக இருக்கும், வேற லெவல். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் தம் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனா சிக்கனா அப்படின்னு சொல்லி கம்பாரிசன் கேட்டிங்கன்னா சிக்கன் வந்து மட்டன் இந்த இடத்துல வந்து அல்டிமேட் பண்ணிடுச்சு. சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட்லி சாப்பிட்ட வரைக்கும் மட்டன் தான் வந்து சிக்கனை தோக்கடிச்சிடும். ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து மட்டனை தோக்கடிச்சிச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கு. ஸ்பைசி வந்து கம்மியாக இருந்தாலும் உப்பு காரம் எல்லாமே அதில் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. சிக்கனோட அந்த குவான்டிட்டி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நான் அந்த கடையோட மட்டன் டேஸ்ட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மட்டன் வந்து நல்லா பூ பூவாக இருக்குது. மட்டன் வந்து மோசம்லாம் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் எதனா ஒன்று தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிக்கன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா மட்டனும் சிக்கனும் வேற லெவல் டேஸ்ட்டு. ஸோ இந்த கடையில் வந்து ஏன் கூட்டம் அளவு மோதுது அப்படின்றது வந்து காரணம் இதுதான். முக்கியமாக சொல்லணும்னா அவங்க கத்திரிக்காய்ங்க, நான் சொல்ல மறந்துட்டே போயிட்டேன். கத்திரிக்காய் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. நல்லா ஸ்வீட்லாம் போட்டிருக்காங்க, சக்கரை போட்டாங்களா என்னன்னு தெரியல, இனிப்பாக வித்தியாசமாக இருக்குது. மஸ்ட் மோஸ்ட் ட்ரை பிரியாணி. மறக்காம நீங்க விருகன் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் அதாவது திடீர்னு வந்து அங்கே ட்ரெயின் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா பிரியாணி வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, வேற லெவல் டேஸ்ட்டு.